விலகி வெளிச்சம் பரவும் இந்த காலை பொழுதுல பூபாலன் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, நம்ம அவசர உதவிக்கு போலீஸ் வந்து கூப்பிடணும் அப்படின்னா டயல் பண்ண வேண்டிய எண் வந்து 100 அப்படின்னு நமக்கு தெரியும். 101க்கு நம்ம டயல் பண்ணோம் அப்படின்னாக்கா தீயணைப்பு வீரர்கள் நம்ம தொடர்பு கொண்டு பேச முடியுது. 102 அப்படின்னாக்கா ஆம்புலன்ஸுக்கு பேசுகிறோம். 103 அப்படின்னு ஒன்று இருக்குது. 103 என்னன்னா ஒரு பகுதியில் வந்து டிராஃபிக் அதிகமாக ஜாம் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பயங்கர சிக்கல் இருக்குது, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருமே முட்டி மோதிட்டு அப்படியே நின்னா எப்படி? அதனால் 103க்கு நம்ம வந்து தொடர்பு கொண்டு சொன்னோம்னா அதை வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி தமிழக அரசு 104 அப்படின்னு ஒரு இலவச எண்ணை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா இலவச மருத்துவ சேவை அப்படிங்கிறதுக்காக. நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அப்புறம் வந்து பர்டிகுலராக வந்து ஸ்கேன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும், ரத்தம் தேவைப்படுது, இல்லை நமக்கு வந்து சாதாரணமாக ஜுரம் அதுக்கு வந்து ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி முழு தகவல்களையும் இந்த 104 டயல் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஆமாம், 104 வந்து நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா சாதாரண பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கேன் சென்டர் எங்கே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து டயல் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க, ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் நேர கால அவகாசம் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்தில் என்ன முதலுதவி அந்த நபருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் வந்து இந்த 104 வந்து டயல் பண்ணி அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து உடனே சொல்லிடுவாங்க. என்ன விஷயம், இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீங்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டுருக்கீங்கன்னா முதல்ல அந்த ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே உங்களால் முடிஞ்ச உதவிகள் என்னென்ன, முதல் உதவிகள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற முதல் தகவல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. 104 கொடுத்துறாங்க, இதுவும் கூடுதலாக இருக்குது. அதேமாதிரி மக்கள் வந்து திடீர்னு என்னடா இது 108 தானே ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம், இவன் 102 சொன்னானே அப்படின்னு யோசிக்கலாம். 102 நம்ம கூப்பிட்டோம்னா அங்கேருந்து தீயணைப்பு வீரர்களை தொடர்பு கொண்டு பேச முடியும், போலீஸ்க்கு நம்ம பேச முடியும், டிராஃபிக் ஜாமுக்காக கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லி பேசலாம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக 108க்குன்னு பண்ணோம்னா ஆம்புலன்ஸ்க்கு மட்டும்தான் பேச முடியும், அது அவசரத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது அவசர உதவிக்கு தேவையான எல்லா எண்களை பற்றி ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு நல்ல தகவலோட பூபாலன் நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடலை பார்க்கலாம். தன தேரி தன தேரி தன तब हो तो है ब्रह्म ज्ञान राग स्वरूप मधुर गावत है गुनी सुजान पनी सारे गरे सानी पगरे सा गरे पगनी पसानी रे तान तिरकिर धान धान तिरकिर तान तान तिरकिर धान तान दे रे ना तरिया ಸ್ವರೂಪ
गरे पगनी पसानी रे तान तिरकिड धान तिरकिड तान तान तिरकिड धान तान दे रे नत दिया दान दान दे रे नत दिया दान तदिया காலை கதிரவனின் கதகதப்போட கானமும் பார்த்துட்ருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில். மணி பழங்கள் வந்து சாப்பிட்டா வந்து நிறைய ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோடை காலத்தில் வந்து நிறைய நீர் சத்து இருக்கிற பழங்கள்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஒரு ஒரு பழத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் வந்து கொட்டியிருக்கு. அது நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா குறைஞ்ச விலையில் கிடைக்கிற வாழைப்பழத்தில் கூட வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நம்ம பூபாலன் நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கோம். அந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இருக்கிற இன்னொரு பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா பழம் வந்து நம்ம சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் ஆகுமா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழத்தை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் முதுமை வந்து தள்ளி போகும், என்றென்றும் இளமை அப்படின்னு வாங்க இல்லையா. இந்த என்றென்றும் இளமை நம்மளுக்கு கிடைக்கணும்னா சப்போட்டா பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களே சொல்கிறாங்களா. இல்லை உண்மைதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, இது பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி இதில் விட்டமின் ஏ பி இருக்கிறதுனால பார்வை வந்து பலப்படுது, இருதய கோளாறுகள் இருந்தாக்க அது சீரடையுது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. விளையாட்டு வீரர்கள் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா உடனே வந்து அந்த எனர்ஜி கிடைக்குமா. இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா இது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு இந்த அளவுக்கு நல்லது, அந்த அளவுக்கு நல்லது அதெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி முதுமையை தள்ளி போகிறதுங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் தோல் வந்து பளபளப்பாக மினுமினுப்பாக இருக்குமா. இதுக்காக வாச்சும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் சப்போட்டாவுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த தோல் வந்து பல பலக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்றது சப்போட்டா ஜூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அதாவது வாரத்தில் ரெண்டு தடவை சப்போட்டா ஜூஸ் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்குமா. இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து சப்போட்டா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒரு அசதி ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி அசதி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கூட இந்த சப்போட்டா பழம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பித்தம் இந்த மாதிரியான விஷயங்களை தணிக்கிறதுக்கு கூட வந்து சப்போட்டா பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்லாம் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ரைட். அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிற இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டா என்ன இல்லையா. இப்போ இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அருமையான பாடலை பார்க்கலாம். Yeah.
நாடுங்கும் பூக்களின் வாசனையோடு பூபாலராகம் கேட்டுட்ருக்கோம். சோமியா, திருமணமான பெண்ணோட கழுத்தில் இருக்கிற தாலியை பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரிய சின்னம்னே கூட சொல்லலாம். தாளம் அப்படின்னு சொல்லப்படுற பனை ஓலையினால் செய்யப்பட்ட அலங்கார பொருளை தான் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மணமகளுக்கு கட்டினாங்க. இதை தான் நம்ம வந்து தாலி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பனை ஓலையினால் செஞ்சதுனால அந்த அடிக்கடி மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. பனை ஓலை தான் ரொம்ப ரொம்ப மெல்லியதாக இருக்கும் இல்லையா, அடிக்கடி மாற்ற வேண்டியதாக இருந்ததுனால விரலி மஞ்சளை அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு தெரியும் சரடா போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் வந்து சரடெல்லாம் போட்டாலும் கூட நம்ம கட்டுற அந்த தாலி அந்த நம்ம விரலி மஞ்சள் வச்சு கட்டுறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு தெய்வீக தன்மை இருக்க தான் செய்யும், ஒரு அழகுணர்ச்சியும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த தாலி சரடில் பார்த்தீங்கன்னா வந்து 9 இழைகள் இருக்கும். இந்த 9 இழைகளும் 9 நற்குணங்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். தூய்மை, மேன்மை, தொண்டு, விவேகம், உதவி, ஆற்றல், அப்புறம் உண்மை, தெய்வீகம், இந்த மாதிரியான 9 குணங்கள் இருக்கு இல்லையா. இந்த 9 குணங்களை குறிக்கிறது தான் இந்த 9 இழைகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாலி வந்து அந்த காலத்தில் வந்து மங்கள நான் அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு தான் வந்து அழைச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த 9 இழைகள் தாலியில் இருக்கும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அது. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தாலிக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்கு இல்லையா. அதை பற்றி காலையிலேயே மங்களகரமாக பேசியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தியோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம்.
இந்த காலை பொழுதுல இதமான பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது பூபாலம் மணி. நீ அலோபதி மருத்துவம் தான் வந்து அதிக அளவில் வந்து பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலோபதி மெடிசன்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறோம். ஆனா இந்த அலோபதி மெடிசன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னோடியா இருந்தவர் யார் தெரியுமா? ஹிப்போக்ரேட்டிஸ் தானே. பரவாயில்ல, உங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. கிமு 460 கிரேக்க நாட்டில் வாழ்ந்தவர் தான் வந்து ஹிப்போக்ரேட்டஸ். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நோய் வருதுன்னா அதுக்கு வந்து பேய் பிசாசுகள் தான் காரணம் அப்படின்னு மக்கள்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் தான் வந்து இல்லை, இதுக்கு வந்து கிருமிகளும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் தான் காரணம். இதை வந்து இயற்கை மருத்துவத்தாலேயும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தாலையும் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு மக்களுக்கு உணர்த்தியவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரேட்டஸ் தான். ஆமாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளியை பரிசோதித்து அவருக்கு எந்த மாதிரியான மருத்துவ சரியாகிறதுக்கு என்னென்ன கொடுக்கணும், மருந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தார். இன்னொரு விஷயம், தன்னுடைய மருத்துவ அனுபவங்கள் இருக்குல்ல, அதை வந்து குறிப்பேடுகளாக 80 கையெழுத்து பிரதிகளாகவே எழுதி வச்சிருந்தார். அதே மாதிரி ஒரு மருத்துவர் நோயாளிகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முறைகளை கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் மனித உடல் கூறு பற்றி ரொம்ப தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கார். அதனால தான்
இந்தந்த பிரச்சனைக்கு வந்து இந்தந்த மருத்துவம் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இப்போ வந்து இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய ஒரு லெவலில் இருக்கிறதுனால நம்மளால் எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்திலேயே வந்து இவர் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னா உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தானே. நிச்சயமாக அதை ஒத்துக்க தான் வேணும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இந்த மாதிரி ஒரு நல்ல தகவலை சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற திருப்தியோடு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்த பூபாலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம்.